திரு தங்கவரதராஜன், பாஜக ஆட்சி அமைப்பதே கடினம், அப்படி ஆட்சி அமைச்சாலும் அது மலர்பாதையாக இருக்காது, முள்படுக்கையாக தான் இருக்கும் அப்படிங்கிறதான் யதார்த்தமா? எங்களுடைய மோடி அவர்களுக்கோ திரு அமித்ஷா அவர்களுக்கோ எதுவுமே இதில் எல்லாமே மலர்படுக்கை அதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. அதாவது முள்படுக்கையெல்லாம் பெரிய, நீங்கள் சொல்கிறது எதிர்கட்சிகளுடைய எண்ணங்கள் ரொம்ப இவர்களை எப்படி மேனேஜ் பண்ண போகிறாங்க. சார், நீ மக்கள் கொடுத்த மேண்டேட் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த இந்திய கூட்டணியும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று சேர்ந்து நின்னேன். ஆனால் 233 இன்றைக்கி பாஜக மட்டும் 240. அப்போ மக்கள் யாரை ஆதரித்திருக்காங்க? பாஜக தான் ஆதரிச்சிருக்காங்க. ஒன்று, அதனால் இதை வந்து கொண்டாடக்கூடியது வந்து இதை வந்து காங்கிரஸ் பெருசாக நினைக்கிறது வந்து மிகப்பெரிய என்ன சொல்கிறது, அதை மக்கள்கிட்ட தன்னுடைய தோல்வி வந்து காட்டிக்க முடியாமல் இருக்குது. காங்கிரஸ் ஒரு பழம்பெரிய கட்சி, அது நாட்டுக்கால நாட்டு ஆண்ட கட்சி, 400 மேற்பட்ட இடங்களை பெற்ற கட்சி, இன்னைக்கு அந்த நிலையில் இருக்குது. ஒன்று நிதிஷ்குமார் நிதிஷ்குமார்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாகவே ஒரு கார்டியலாக அலையன்ஸ் இருந்தது வந்து பாஜக தான். நாங்கள் பீகாரில் தனிப்பெரும் கட்சியாக 80 மேற்பட்ட கடை இருந்தோம். அவசர தவறுகள் பண்ணியிருக்க ஆரம்பத்தில், அதன் பிறகு 80 மேற்பட்ட இருந்தும் கூட சில இடங்களில் சென்றிருக்கலாம். ஆனால் அதன் பிறகு அதை உணர்ந்து வந்த பிறகு உடனடியாக நாங்கள் எந்த ஒரு அன்கண்டிஷனலாக சப்போர்ட்டு கொடுத்தோம். இன்னைக்கு அதனால தான் பீகாரில் ஒரு நல்ல ஆட்சி கொடுக்க முடிச்சு, இன்னைக்கு அந்த மேண்டேட் கிடைச்சிருக்கு. இன்னைக்கு அதே போல கடந்த 10 அன்கண்டிஷனல்ங்கிறத தங்கவரதராஜன் எப்படி முடிவு பண்ண முடியும்? நிதிஷ்குமாரினுடைய செயல்பாடுகளை பார்ப்போம். 2015 மகா கத்பந்தன் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஆட்சி அமைச்சாங்க. அதுக்கப்புறமா பாஜக கூட சேர்ந்து ஆட்சி அமைச்சு, அதுக்கப்புறம் தேஜஸ்வி யாதவ் கூட சேர்ந்து ஒரு ஆட்சி அமைச்சு, அதுக்கப்புறம் இந்தியா கூட்டணி உருவாவதற்கு மிக முக்கியமான முன்னெடுப்பை அவர் மேற்கொண்டார். முதல் கூட்டம் இந்தியா கூட்டணின்னு பேர் வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த கூட்டம் நடந்ததே அவர் வீட்டில் தான், பாட்னால. அவர் தான் அதை முன்னின்று நடத்தினார். அதற்கு பிறகு இந்த பக்கம் சேர்ந்து மறுபடியும் முதலமைச்சர் ஆயிட்டார். இப்படிப்பட்ட ஒரு நம்பகத்தன்மை உள்ள அரசியல்வாதி இந்த பக்கம் வரமாட்டாருங்கிறத எப்படி நீங்க நிச்சயமாக நாங்கள் சொல்ல முடியும்? அவர் சொல்லிட்டார், கடைசியாக சொல்லிட்டார் மக்கள், அதாவது நான் வந்து ஒருபோதும் இனிபேண்ட தவற ஒருபோதும் செய்ய மாட்டேன்னு சொல்லி இதே மாதிரி இந்தியா கூட்டணியில இருக்கும்போது பல முறை சொல்லியிருக்காரு. நான் சொல்றேன், அதனால நீங்க சந்தேக பார்வையில பார்த்தா நாங்க ஒருபோதும் நிதிஷ்குமார் சொல்லியிருக்காரு. அவர் எப்படி ஹேண்டில் பண்ணணும், எங்களை அவர்களை எப்படி கூட்டணி வழிநடத்தணும் என்பது நிச்சயமாக எங்களுக்கு தெரியும். தெரியும், அதை நாங்கள் பார்த்துக்கொள்ளப்பட காலங்கள் அதுக்கு உங்களுக்கு பதில் சொல்லும். அதே போல சந்திரபாபு நாயுடு அவர்கள், சந்திரபாபு நாயுடு பார்த்தீங்கன்னா எங்களோட வந்து பார்த்தீங்கன்னா ஜெகமோகன் ரெட்டி தான் எங்களோட கூட்டணிக்கு கடுமையாக பேச்சுவார்த்தை நடத்தினது. ஆனால் ஜனசேனா வந்து பார்த்தீங்கன்னா ஜனசேனாவும் சந்திரபாபு நாயுடும் நிச்சயமாக எங்களை கூட்டணியில் சேர்த்துக்கணும், நம்ம பழைய என்டிஏ தொடரணும்னு சொன்ன பிறகு நாங்கள் 2018 சந்திரபாபு நாங்கள் அனுப்பினோமா, அவரே சென்றார். இன்னைக்கு அவரே வந்தார். இன்னைக்கு அவரே வந்த பிறகு அவரும் பார்த்தீங்கன்னா அதே நிலமை தான், நாங்கள் ஜெகமோகன் ரெட்டியோட வச்சா நாங்கள் கூட்டி நமைச்சிருக்கலாம், ஆனால் நாங்கள் இவரோட வச்சு இன்னைக்கு ஒரு வெற்றி. அதனால அவர்கள் எங்களுக்கும் நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணி. அதாவது சார், நீங்கள் வந்து எப்பயுமே வந்து 28 கூட்டணிகளை அனுசரித்து போகிறதுக்கும் உங்களை தான் சொல்கிறேன், ஒரே நரேந்திர மோடியை அனுசரித்து போகிறதுக்கும் பல விஷயங்கள் இருக்குது. அன்றைக்கி அந்த மாநிலம் டெவலப் ஆகும், உங்களை தான் பல விஷயங்கள் இருக்குது. அதனால் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒன்று, அதே மாதிரி தலைவர் சோழர் சொன்னார், அண்ணாமலை அவர்களால் இங்கே போயிட்டு சார், எங்கள் தலைவர் வந்து எங்கள் தேசிய தலைமை வந்து இன்னைக்கு வந்து அண்ணாமலை அவர்களால் தான் மரியாதை கூட, அண்ணாமலை அவர்கள் தான் இன்னைக்கு வந்து எங்களுக்கு கூட்டணி 18% இன்னைக்கு வந்து வாங்கியிருக்கோம். இன்னி பாஜக நோட்டா கீழே வாங்கின கட்சி 2% வாக்குள்ள கட்சின்றதை இன்னைக்கு 11.5% கொண்டு போய் இல்லை, நம்ம அதை அப்புறம் பேசுவோம். இல்லை, நான் தேசிய அளவில் கேட்குறேன், இதே சந்திரபாபு நாயுடுவை அமித்ஷா எந்த அளவுக்கு மோசமாக விமர்சிச்சிருக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பிரதமரை சந்திக்க அவர் முயற்சி மேற்கொண்ட போதும் கூட இப்படிப்பட்ட ஒரு தலைவர் இந்த கூட்டணிக்கு தேவையில்லை, பாஜக நண்பராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி அவரை கடுமையாக விமர்சித்து அனுப்பியிருக்கிறார். அவருமே சந்திரபாபு நாயுடுவுமே வந்து 3வது அணிக்கு பல முறை இந்திய அரசியல் களத்தில் முயற்சி மேற்கொண்ட தலைவர் தான். அவர் ஒன்றும் பாஜகவோட ஒரு காடியல், அப்போ சிவசேனாவுக்கு கூட உங்களோட ஓரளவு சித்தாந்த ரீதியாக ஒத்து போகிற கட்சி. இதே தெலுங்கு தேசம் 4% இடஒதுக்கீட்டை ரத்து செய்யணும்னு அவங்க ஒரு தேர்தல் அறிக்கை விடும்போது அதை மறுத்து, அது வேற தேர்தல் அறிக்கை, நாங்கள் வேற நிலைப்பாடு கொண்டவங்கன்னு மறுத்தவங்க இதே தேர்தல் களத்தில் பார்த்தோம். அப்போ இவ்வளவு மாறுபாடுகள் முரண்பாடுகள் கொண்ட சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரையும் நாங்கள் மேனேஜ் பண்ணிப்போம்னு எந்த நம்பிக்கையில் பாஜக நம்புதான்? நீங்கள் பழசதை நம்ம மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது 6 பார்த்தீங்கன்னா வாஜ்பாய் இருக்கிறப்பையும் சரி, எங்களுடைய 6 பார்த்தீங்கன்னா அங்கு வகித்தவர், நீங்கள் வந்து காங்கிரஸோட
இல்லை எங்களோட தான் அதிக தூரம் பயணிச்சிருக்காரு அவர். ஆறாண்டு கால வாஜ்பாய் இருக்கிறப்ப 98லேருந்து 2004 வரை எங்களோட தான் பயணிச்சவர். அதனால ஒரு ஒரு கட்சிக்கு தனிப்பட்ட விஷயங்கள் இருக்கலாம், அது ஒன்றும் இருக்க முடியாது. ஆனால் நீங்கள் சொன்னீங்க அமித் சார் எந்த இடத்துலையுமே எங்களை கூட்டணி விட்டு வெளியே போன நாங்கள் யாரும் விமர்சிக்கிற பழக்கம் இல்லை. அமித்ஷா அதை சொல்லியிருக்கிறாரு. ஒரு நிமிஷம் இருங்க, அதை பிரசாந்த் பூஷன் இன்னைக்கு மேற்கோள் காட்டி அதை ஆதாரத்தோட எடுத்து பேசியிருக்கிறாரு. அதைத்தான் நான் உங்கள்கிட்ட அதாவது எங்களை பொறுத்தளவு கூட்டணி விட்டு விலகி போனதுல நாங்கள் எது பண்ண மாட்டோம். எந்த இடத்துலையும் எங்களால் யாருமே நாங்கள் அனுப்பினது கிடையாது. நீ பொறுத்திருங்க. இப்போ நிறைய பேர் என்ன சொல்றீங்க, இன்னைக்கு ஒரு சார் சொல்றாரு இன்னைக்கு அவசர அவசரமாக, அவசரம் கிடையாது சார், ரொட்டீன் பணி. ஒரு இது கால அதுக்கு தகுந்த என்ன பண்ணியோ நீங்க ராஜினாமா அமைச்சரை கூடணும் ராஜினாமா கூட அடுத்த உண்மையிலே சொல்லுங்களேன். ஒரு சாமானியனுக்கு இதை பார்க்கும்போது அவசரமா தானே தெரியும். ஏன்னா பிரதமர் மோடி வெற்றி பெறும் போது அதற்கான வெற்றி கொண்டாட்டம் கண்டிப்பா நின்ன நாள் இருந்திருக்கும். ஆனா இன்னைக்கு காலையிலிருந்து உடனடியான சந்திப்புகள், உடனே மக்களவையை கலைக்கிறது, அதுக்கப்புறம் கூட்டம் நடக்கிறது, இவங்க என்னென்ன நிபந்தனைகள் வச்சிருக்கிறாங்க, உடனே லெட்டர் வாங்கி அவங்ககிட்ட கொடுக்கணும்னு பேசுறது, எவ்வளவு அப்டேட்ஸ் நம்ம இன்னைக்கு ஒரு நாள்ல எவ்வளவு அப்டேட்ஸ் நம்ம பாக்கோம். நரேந்திர மோடி தலைமையில் யாரும் நிபந்தனைகள் வைக்க முடியாது. நிச்சயமாக அவருடைய மாநில முன்னேற்றத்துக்கு வைப்பாங்க, அவர்ல போர்ட்போலியோ கேட்கலாம், அதெல்லாம் ஒன்றும் இது யதார்த்தம் தானே. ஒரு கூட்டணி சொன்னால் நிச்சயமா நாங்க வந்து சார் தனிப்பெரும்பான்மை இருக்கிறப்பே நாங்க வந்து மந்திரி சபையில வந்து எல்லா கூட்டணி கட்சி கொடுத்து திருப்திப்படுத்தி வச்சிருந்தோம். நீங்க அதை கவனிக்க எல்லாம் தவறீங்க. தனிப்பெரும்பான்மை எங்கள்கிட்ட இருக்குன்ற பொழுது யார் யார் மந்திரி சபையில கேட்டாங்களோ அவங்க அத்தனை பேரும் நாங்க கொடுத்து தான் வச்சிருந்தோம். தவிர நாங்க ஒன்றும் இது கிடையாது. டிமானிடைசேஷன் கொண்டு வரும்போது எந்த கூட்டணி கட்சியினரை கூப்பிட்டு ஆலோசனை பண்ணி அதை கொண்டு வந்தாங்க? நீங்க வந்து அகாலித்தளம் போனது என்பது அன்றைக்கு உள்ள விவசாய பிரச்சனைக்காக அவங்க ஒரு முடிவு எடுத்து போறாங்க, சரிங்களா? நீங்க எல்லா காலத்திலும் இனி அதை ஒவ்வொரு கட்சிக்கும் தனிப்பட்ட முடிவு இருக்கும், அதோட மாற்றம் கிடையாது. இன்னைக்கு பாஜகவுக்கு 90 இன்னைக்கு சுயேட்சைகள் ஆதரவு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. எங்கன்னு 293 எத்தனை சுயேட்சை ஆதரவு கொடுக்குறாங்க பொறுத்திருந்து பாருங்க. இன்னும் மகாராஷ்டிரா எலெக்ஷன்ல என்ன விதமான ஆதரவு எல்லாம் எங்களுக்கு கிடைக்குது, என்னமான இருக்குது, இன்னும் நாடு முழுவதும் இந்த நரேந்திர அப்படி எங்களுக்கு கிடையாது சார். அதாவது நரேந்திர மோடி ஒரு நல்லாட்சி கொடுத்துருக்காருன்னு சொன்னா அதான் நீ தானே நாங்க எங்களுக்கு அந்த மாதிரி நீங்க உங்களுக்கு நீங்க அந்த மாதிரி ஒரு நரேட்டிவ் செட் பண்றீங்க. பொதுவாக பல கட்சிகள் இன்னைக்கு வந்து நிலையான ஆட்சி வேணும், இந்த ஆட்சி தொடரணும், மூன்றாம் நரேந்திர மோடி இருந்திருக்காரு, இந்த நாடு படத்தை கடந்து செல்ல வேண்டும்ன்றது மற்ற கட்சிகளோட எண்ணங்களாக இருக்குது. பல நபர்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுக்க தயாரில் மூன்றாவது முறை ஆட்சி அமைக்கிறாங்க சார் பாஜக. கமலாலயத்தில் ஒரு செலிப்ரேஷன் கூட நடத்தி சாயங்காலம் எச்ராஜா லட்டு என்ன சார் லட்டு லட்டு தான் கொடுக்குறாரு. என்ன சார் என்ன கொடுக்கணும், என்ன ஒரு 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 என்ன செலிப்ரேஷன், என்ன என்ன நடந்திருக்கு சொல்லுங்க. என்ன செலிப்ரேஷன், அவ்வளோ உற்சாகமா இருக்கக்கூடிய செலிப்ரேஷன் எப்படி பண்ணுன்னா நீங்க என்ன சார் சொல்லுங்க. இதே மாதிரி நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளை காலையில 12 வரைக்கும் நான் தொகுத்து வழங்கியிருக்கேன். 10:30 பாஜக அலுவலகங்கள்ல நாடு முழுவதும் எப்படியான கொண்டாட்டங்கள் இருந்தது நான் நேரலையிலேயே பார்த்து வழங்கினேன். நேத்தும் நான் தான் இருந்தேன், ஆனா எந்த விதமான கொண்டாட்டங்களும் நாடு முழுக்க வரவே இல்லை. இதுவே உங்களுக்கான உற்சாகத்தை எதிர்பார்த்தது. நாங்க சொல்றோம் இல்லையா, நாங்கள் வந்து நாங்கள் எதிர்பார்த்ததை விட எங்களுக்கு குறைவாக கிடைத்தது என்பதை நாங்கள் மறுக்கல. அதுல அந்த விஷயத்துல நாங்கள் எதுவும் தவிர அதுக்காக வந்து இதை வந்து எப்படி உற்சாகம் குறையல வேகம் குறையல எதுக்குமே கிடையாது. நன்றி, நான் வரேன். இந்த திராவிட கழகத்தை பாத்தீங்கன்னா எப்பயுமே பிராமண துவேஷம் பண்றதே தான் வேலை. ஏன்னு கேட்டா பிராமின் பிராமின் இடபிள்யூஎஸ் வந்துங்க காங்கிரஸ் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள். இங்க வந்து பாத்தீங்கன்னா பிராமின் 71 கட்சியில இந்த தமிழ்நாட்டை பொறுத்தீங்கன்னா ஒரே ஒரு கட்சி பிராமின் தான், பாக்கி எல்லாம் செட்டியார் பிள்ளைமார் இவர்கள் தான் அங்க வராங்க. இதுல ஒரு நிமிஷம் பிராமின் ஒரு நிமிஷம் மணி கேட்டுட்டு பதில இடம் இருக்குல்ல. அதாவது பிராமின் துவேஷம் பண்ணாதீங்க. நீங்க வேற யார்ட்டையும் வேற தீண்டாம வந்து பிற்படுத்தப்பட்ட சமுதாய சார்னா போக மாட்டீங்க நீங்க, ஏன்னா அவங்க பதிலுக்கு உங்க மேல ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு ரெட்டாலியேட் பண்ணுவாங்க. பிராமின் துவேஷம் பண்ணாதீங்க. பதில் அவங்களும் பதில் கொடுப்பாங்கன்னு இப்ப பேச ஆலோசித்து அவர்கள் ஒப்புதல் பெற்று கொண்டு வந்தாரா இல்ல உடனடியாக அமல்படுத்தப்பட்ட எப்படி
காங்கிரஸ் கட்சி எப்படி ஆதரிச்சது? ஏன் எதிர்த்தாங்களா? அதுல அதெல்லாம் சொல்லாதீங்கம்மா. நீங்க உங்களுடைய உங்களுடைய இடபிள்யூஎஸ் நடைமுறைப்படுத்துறத பாராளுமன்றத்துல காங்கிரஸ் ஆதரிச்சது, உங்களுடைய சந்தனை சிந்தனை கொண்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆதரிச்சது ஒத்துங்க. தயவுசெய்து அதை கொச்சப்படுத்த. இப்ப நான் என்ன கேட்கறேன், ஒரு நிமிஷமா, அது போல ஒரு நிமிஷம் நான் என்ன கேட்கறேன், அதாவது இவங்க அம்மா சொல்ற மீடியா போலம் நரேந்திர மோடி அவர்கள் அதெல்லாம் நிறைய தமிழ்நாட்டில ஏன் கொண்டாடலாம் சார்? எங்களை பொறுத்தளவு இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, நீ பல்வேறு உத்தரப்பிரதேச எப்படி சரி பண்ணு எங்களுக்கு தெரியும் சரி. எதிர் உத்தரப்பிரதேசம் என்பது எங்களுடைய மிகப்பெரிய வலிமையானது. எங்களுடைய ஓட் சேர்லாம் பாருங்க நீங்க, அதெல்லாம் எங்களுக்கு. நீங்க ஒடிசாவை நாங்கள் எடுத்துருக்குறோம் புதுசா. பல்வேறு மாநில ஒரு காலத்துல பாஜக என்பது ஒரு ஒரு வடக்கு வட வடந்திய கட்சி சொன்னோம். இன்னைக்கு பேன் இண்டியா பார்ட்டிங்கிறத நாங்கள் வாங்கிருக்கோம். எங்களுடைய ஓவரால் பாருங்க, எங்களுடைய கேரளாவில் நம்பர் ஒன்னா இருக்கலாம், நம்பர் வந்து எங்களுக்கு வந்து ஒன்னா இருக்கலாம் கேரளாவில். ஏன்னா எங்களுக்கு ஓட் ஷேர் பாத்தீங்கன்னா 19 விழுக்காடு. நீங்கள் இப்போ முன்னாடி 13, இப்போ 19. இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே வர சார், நிச்சயமாக இன்றைக்கி எங்களுடைய தலைவர் அண்ணாமலையாக இருக்கலாம். இன்றைக்கி 11.5% எங்களுடைய தமிழ்நாடுடைய பிஜேபி ஓட் சார். நீங்கள் நோட் ஆக்கலன்னு நீங்கள் அது நீ எங்களுடைய அலையன்ஸ் 18 இங்கே எடுத்துருக்குறோம் நாங்கள். நீங்கள் வந்து கோயம்புத்தூர்லேருந்து பார்த்தீங்கன்னா 4.5 ஓட்டில் எடுத்த சாதா 4.5 ஓட்டில் சாதா இல்லை ஒரு சந்தேகத்தை முடிச்ச பிறகு கேளுங்க. ஒரு ஒரு நிமிஷம் இல்லைங்க, நான் முடிச்ச பிறகு நான் சொல்லுங்க. இதாக கேளுங்க, நீங்கள் குறுக்க குறுக்க பேசுறீங்க, அப்போ நான் நீங்கள் குறுக்க பேசுகிறா பேச முடியாது. சார் சொல்லுங்க சொல்லுங்க. 4.5 ஓட்டு சாதாரண ஓட்டு கிடையாது சார். நீங்கள் ஏடிஎம்கே சார் 50 ஆண்டுகள் ஆட்சி ஆண்டுகிச்சு சார் கோயம்புத்தூர்ல. கோயம்புத்தூர்ல 4,100 ஓட்டுல தான் சார் அவங்க டெபாசிட் வாங்குறாங்க. 16.4 வாங்கினால் மட்டும்தான் நீங்க டெபாசிட் வாங்க முடியும். 4,000 ஓட்டு தான் வாங்குறாங்க. நாங்க 34 வில்கார்டு வாங்கியிருக்கோம் சரிங்களா. பல்வேறு இடங்களில் நீ 10க்கும் மேற்பட்ட இடங்கள் ரெண்டாவது வந்து சீட்ஸ் கன்வர்ட் ஆகலையா சார்? நான் என்ன சொல்றேன் சார், எங்களுக்கு மக்கள் கொடுத்த தீர்ப்பு இன்னும் கடுமையாக உழைங்க. தமிழ்நாட்டை பொறுத்தளவு நீங்க போற பாதை சரி. இன்னைக்கு இந்த 11.5 வாங்கிருக்கீங்க, இன்னும் கடுமையாக உழைங்க. உங்களுக்கு சார் நாங்க அப்படி உழைச்சு தான் சார் ஒடிசாவில் நாங்க இன்னைக்கு ஆட்சி அமைச்சிருக்கிறோம். அண்ணாமலை எண்மன் எண் மக்கள் பயணம் முதற்கொண்டு கூட்டணியை தனியா அமைச்சது முதற்கொண்டு 23 இடத்துல தாமரை சின்னத்தை நிறுத்தினது முதற்கொண்டு பிரபலமான வேட்பாளர்கள் மோடி தமிழ்நாட்டுக்கு 9 தடவை வந்தாரு. பலமுறை தியானத்தோடு சேர்த்து பார்த்தா பல விஷயங்கள்லாம் தமிழ்நாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நடந்தும் இங்கே ஜெயிக்க முடியலன்னா ஒடிசாவில் ஜெயிக்கிற நீங்கள் போகிற பாதை கரெக்டு, இங்கே என்ன பாதையில் போனீங்க ஏன் கிடைக்கும்? அதாவது அதுதான் சொன்னேன், நாங்கள் வந்து கூட்டணிகளோட பயணிச்சு அதாவது பெரிய கட்சிகளோட இது பண்ணி பண்ணி நாங்கள் இதுக்குள்ளே போகல. அதனால எங்களுடைய நிச்சயமாக எங்களுடைய தோல்வி வந்துச்சு. இன்னைக்கு நான் எங்களுடைய தலைமையில் ஒரு கூட்டணி அமைச்சிருக்கோம். எங்களுடைய கூட்டணி தலைமையில் எங்கள் நம்பர் கன்வெர்ட் ஆக இருந்திருக்கலாம். ஆனால் எங்களுக்கு பொறுத்தளவு மக்கள் தீர்ப்பை நாங்கள் மதிக்கிறோம். மக்கள் கொடுத்த தீர்ப்பு என்பது நீங்கள் போகின்ற பாதை சரி, வருகிற அண்ணாமலை தலைமையில் நிச்சயமாக பெற்று